ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சிருந்து உங்களுடைய மார்க்ஷீட்லேயோ இல்லை டிப்ளமா சர்டிஃபிகேட்லேயோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். உங்கள் பேரோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ, உங்கள் பேரண்ட்ஸ் நேமோ இந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நீங்கள் டிஓடின்னு சொல்லப்படுற டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் தான் கரெக்ஷன் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய டிப்ளமா சர்டிஃபிகேட்டில் இல்லை மார்க்ஷீட்டில் இருக்கிற கரெக்ஷனை எங்கே போய் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிப்ளமா சர்டிஃபிகேட் இல்லைனா மார்க்ஷீட் இஷ்யூ ஆன டேட்லேருந்து 60 நாளுக்குள்ள, அதாவது 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஒருவேளை 60 நாளுக்கு மேலே ஆகிடுச்சு, நான் லேட்டாக தான் கரெக்ஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கரெக்ஷன் எங்கே அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டிஓடின்னு சொல்லப்போகிற டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சேர்மேன் ஆஃபீஸ்க்கு நேரில் போயிட்டு அப்ளிகேஷன் கொடுக்கலாம், இல்லைனா போஸ்ட்டில் கூட உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணலாம். அடுத்ததாக கரெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிடி மூலமாக தான் பே பண்ணணும். அதாவது அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ப்ராக்கெட்டில் எக்ஸாமினேஷன் சென்னை 625 பேபிள் அட் சென்னை அப்படின்ற நேமில் தான் நீங்கள் டிடி எடுத்து அப்ளை பண்ணணும். கீழே ஸ்க்ரீனில் இந்த அட்ரஸ் போட்டிருக்கேன், இந்த டிடி நேமை தப்பு இல்லாமல் கரெக்டாக எழுதிக்கோங்க டிடி எடுக்கும்போது. அடுத்ததை பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அட்டஸ்டேஷன் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மு, செகண்டு டிடி செலானு, மூணாவது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் ஜெராக்ஸ் காப்பி வேணும். ஜெராக்ஸ் காப்பி, அதாவது எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட் ஜெராக்ஸ் காப்பியுமே பிரின்சிபல்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரூஃப் டாக்குமெண்ட் சப்போர்ட்டுக்காக உங்கள் நேம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்மேன் ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக போய் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை 625 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து போஸ்ட்டும் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த நேம் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா கெசட்டை வச்சு பண்ண முடியாது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய டிப்ளமா சர்டிஃபிகேட்லேயோ இல்லை மார்க்ஷீட்லேயோ நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கெசட் தேவைப்படாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்னுடைய சந்தேகமோ, அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எங்கே வாங்குறது அப்படின்ற சந்தேகமாக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுனாக்க இங்கே நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அந்த மொபைல் நம்பர் கால் பண்ணி தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மேலும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.